சிஸ்டம் அகாடமியின் அன்பான வணக்கங்கள். நாம தொடர்ந்து இந்திய ஆறுகள் ஒவ்வொன்னா பாத்துட்டு இருக்கோம் இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போற ஆறுகள் என்ன பார்த்தோம்னா தென்பெண்ணை ஆறு. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போவோம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஆறு பத்தி சொல்லணும் அப்படின்னா தென்பெண்ணை ஆறு. இதனோட பிறப்பிடம் பார்த்தோம் அப்படின்னா கர்நாடக மாநிலம், அதாவது நந்தி துர்கா அப்படிங்கிற மலைகளின் கிழக்கு சரிவில தான் இந்த தென்பெண்ணை ஆறு ஆனது உருவாகுது. இத தென்பெண்ணை ஆறு அல்லது தென் பொருணை ஆறு அப்படின்னு அழைக்கலாம். சோ இதனுடைய வடி நிலப்பரப்பு எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 16,019 சதுர கிலோமீட்டர். இதுல என்ன சிறப்புன்னு பார்த்தோம்னா 77% நம்ம தமிழ்நாட்டில தான் பாயுது. இது உருவாகிறது எங்கன்னு பார்த்தோம்னா சொல்லியாச்சு, எங்க கர்நாடகால நந்தி துர்கா அப்படிங்கிற இடத்துலதான் உருவாகுதுன்னு சொல்லி பாக்குறோம். 77% நம்ம தமிழ்நாட்டிலதான் பாயுதுன்னு சொல்றாங்க சரிங்களா. அடுத்து இது எங்கெல்லாம் பாயிருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர், கடலூர், அடுத்து விழுப்புரம், இந்த இடத்துல எல்லாம் தான் தென்பெண்ணை ஆறு ஆனது பாய்ஞ்சிட்டு இருக்கு சரிங்களா. அடுத்து இதனுடைய தமிழ்நாட்டுல பாயக்கூடிய அளவு பார்த்தோம்னா 247 கிலோமீட்டர்ல தமிழ்நாட்டுல பாயுது. இது என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விழுப்புரம் இந்த இடத்துல ரெண்டா பிரியுது, அதாவது ஒன்னு கெடிலமாகவும் இன்னொன்னு பெண்ணை ஆறு அப்படிங்கறது ரெண்டா பிரிஞ்சு எப்படி கலக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எங்க பெரியதுன்னு சொல்லி பாக்குறோம், இந்த விழுப்புரத்துல ரெண்டா பெரியது சரிங்களா, ஒன்னு கெடிலம் இன்னொன்னு பெண்ணையாறு. இது பாண்டிச்சேரியில போய், இந்த பெண்ணையாறு ஆனது பாண்டிச்சேரியில போய் வங்கக்கடல்ல கலக்குது. இன்னொன்னு கெடிலம் சொன்னது எங்க போய் கலக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கடலூர்ல போய் வங்கக்கடல்ல கலக்குது. அப்போ தென்பெண்ணையாறு, கிருஷ்ணகிரி, வெள்ளூர், திருவண்ணாமலை, தருமபுரி, இந்த இடத்துல எல்லாம் விழுப்புரம் இந்த இடத்துல எல்லாம் பாயிருது. இது எங்க ரெண்டா பெரியதுன்னு சொன்ன விழுப்புரத்துல இருக்கக்கூடிய திருக்கோவிலூர் அப்படிங்கிற இடத்துல ரெண்டா பிரியுது, கெடிலம் அப்படிங்கறது கடலூர்லயும், பெண்ணையாறு அப்படிங்கறது பாண்டிச்சேரியிலயும் கலந்து ரெண்டா பிரிஞ்சு அது டைரக்டா எங்க போய் கலக்குது அப்படின்னா வங்காள விரிகுடால கலக்குது சரிங்களா. அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த தென்பெண்ணையாருடைய துணையாறுகள் பத்தி பார்க்க போறோம். என்னென்ன அப்படின்னா சின்னாறு, மார்கண்ட நதி, வாணியாறு, பாம்பனாறு. சரி, அடுத்து தமிழ்நாட்டோட முக்கிய நீர்ப்பாசன ஆதாரம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது தென்பெண்ணை ஆறு தான் சரிங்களா. அடுத்து நீர்த்தேக்கங்கள், இது கிருஷ்ணகிரியில சாத்தனூர்ல மிகப்பெரிய நீர்த்தேக்கமாகவும் அமையுது. அடுத்து இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் சிறப்பு என்ன அப்படின்னா இந்து சமய மக்களால் தமிழ் மாதமான தை மாதத்துல, அதாவது ஜனவரி பிப்ரவரியில பல்வேறு விழாக்கள் கொண்டாடப்படுது எங்க அப்படின்னு கேட்டோம்னா நம்ம தென்பெண்ணை ஆறுல சரிங்களா. கண்டிப்பா நிச்சயம் குரூப் டூ, குரூப் ஒன் எல்லா எக்ஸாம்லயும் ஆறுகள் பத்தி குறைஞ்சபட்சம் 4 கேள்வியாச்சும் கேக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.